ஃப்ராடு சார் இவன், நீ என்னடா தவ இருக்க, நீ செத்துருவ அப்படின்னு சொல்ல சொல்லுங்க. நான் செத்துட்டேன் அப்படின்னா அவனுக்கு நாங்கள் கோயிலே கட்டுறோம். ஓப்பன் சேலஞ்சா? ஓப்பன் சேலஞ்ச். கலக்கலான ஹாஸ்பிடல் டிராமா, ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். சென்னை கார்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க, எம்பி டெவலப்பர்ஸ்க்கு வாங்க, பேசிக்கலாம் 7825-806-806. யாராவது லூசு பயலா இருக்கு, நான் டென்ஷன் ஆயிருவேன், ஏன்னா எங்களை பூரா அசிங்கப்படுத்துறாங்க. நான் தெருவுக்குள்ள தலை காட்ட முடியல, யாரோரோ பேசுறாங்க, கழிவு கழிவு ஊத்துறாரு, காலை மடிச்சு போட்டு இப்படி போட்டு உட்காந்தா தவுமா, லங்கோடு கட்டிக்கிட்டா அவர் அகோரியா, நீ என்னடா தவ இருக்க, லே நான் ஒரு ஃப்ராடு சார் இவன். இப்போ கலையரசன் இந்த மாதிரி அகோரி, ஏன்னா அவர் அகோரி அகோரின்னு சொல்லாதீங்க, நீங்க அவர் சொல்றத சொல்றேன். அப்ப என்ன சொல்லுங்க, அகோரின்னு சொல்லுங்க. அகோரி வந்து நிர்வாணம் தானே இருக்கணும், நான் சட்டையை கழட்டு போட்டுறேன், இந்த மடத்துல திண்ணீர் அள்ளி பூசிட்டு வந்துடுறேன், துண்டை கட்டிட்டு உட்காடுறேன், ஏன்னா அப்ப நீங்க அகோரின்னு சொல்லுங்க. எந்த அகோரி பேப்பர்ல வச்சு எலும்பு திங்கிறான் சொல்லுங்க, நீ எப்படா சாப்பிட முடியும், அது கிட்ட போன நீ செத்துருவீடா. சமீபத்தில் ஒரு அகோரி தான் பயங்கர ட்ரெண்டிங்ல இருந்தார், அவர் தான் கலையரசன். அவருடைய சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லப்பட்ட அண்ணன் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். கலையரசனுடைய சொந்தக்காரர் இல்லையா நீங்க? சித்தப்பா முறை. சித்தப்பா. உங்க பேர் சார்? என் பேர் பாலா. ஸோ இப்போ சமீபத்தில் அவருடைய அகோரி தோற்றம் தான் இப்போ அதிகமாக எல்லாராலையும் பேசப்படுது. சொந்தக்காரங்க வந்து எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க, யாரும் வந்து எங்கள் கூட பழக்கத்தில் இல்லை, எல்லாரும் எங்களை ஏமாத்திட்டாங்க, எங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே போயிருச்சு அப்படின்னு சொல்லி எங்களுடைய பேட்டியிலேயே அவர் பேசியிருந்தார். இதை நீங்கள் பார்க்கும்போது உறவுக்காரரா உங்களுக்கு எப்படி என்ன தோணுது? இல்லை, அவனை வந்து யாருமே ஏமாத்தலை, அவர் வந்து யாருமே ஏமாத்தலை. அவர் படித்தது வளர்ந்தது எல்லாமே வந்து ஹாஸ்டல் தான். ஹாஸ்டல் தான். அப்பா அம்மா, அவங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. அப்பா பேர் ரவி, அம்மா பேர் தேவி, எல்லாருமே இருக்காங்க. இவர் வந்து எங்களை விட்டு போயிட்டார். அவங்க அப்பா வளர்த்து வந்த கலையை தான் இவர் வளர்த்து வந்தார். வளர்த்து வந்தார். அப்போது நம்ம ஜெனரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையன் இவ்வளோ வளர்ந்து வரான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பெருமை தான். நிறைய டாக்டர் பட்டம் பட்டம்லாம் வாங்கினான், அதெல்லாம் எங்களுக்கு பெருமை தான். ஆனால் திடீர்னு நான் அகோரியா மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறது அது சாத்தியப்படுறதுக்கு. இப்போது அந்த பிரச்சனைனால நாங்கள் எங்கேயுமே வெளியில் தலை காட்ட முடியல எங்களால். அகோரி அந்த மாதிரி ஊருக்குள்ளே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது என்ன சொல்கிறது, நான் வந்தால் வேட்டியை மடித்து கீழே இறக்கி விட்ருவாங்க, பெண்கள்லாம் தலையை கீழே போட்டுருவாங்கன்றது வந்து அது ஊர்க்காரங்களாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவனுக்கு குலசாமின்றது வந்து கோட்டூரில் தான் இருக்குது, அவனுக்கு சந்தனமாரின்றது கோயிலே கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரு, சந்தனமாரி கோயிலில் தான் நான் இருக்கேன், பூஜை பண்ணுறேன், வைக்கிறேன் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து என்னோடய அண்ணன் பையன் அப்படின்றனால ஏ ரத்த சொந்தத்தில் தான் வருவாங்க. திடீர்னு அகோரியாக மாறினார் அப்படின்றது வந்து ஒரு ஏற்றுக்க முடியாத ஒன்று. ஏன்னா நான் வந்து 8வது படிக்கும் போதுலேருந்து சாமி ஆடிட்டுருக்கேன். அந்த திருவிழா வருது பார்த்தீங்களா, வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா வரும், அந்த டைமிங் மட்டும்தான் நாங்கள் அருள்வாக்கு சொல்லுவோம். மற்ற டைம்லலாம் நாங்கள் அருள்வாக்கெலாம் சொல்ல மாட்டோம். நீங்களே வந்தாலும் சும்மா சாமி தான் கும்பிட்டு போனோம். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான் எங்களோட இது. அப்போ எங்க குடும்பத்தில் வந்து திடீர்னு வந்து நான் அகோரியாக மாறிட்டேன் அப்படின்றது வந்து ஏற்றுக்க முடியாத ஒன்று. எனக்கு என்னென்னா எங்களுடைய பேட்டியெல்லாம் பார்த்துட்டு நான் தான் கலையரசனுடைய சித்தப்பா, ரத்த சொந்தத்தில் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்களை கூப்பிட்டு கேட்டீங்க. ஆனால் நீங்கள் தான் அவங்களுடைய சித்தப்பான்றது எந்த வகையில் இது சாத்தியமாக இருக்குது, எப்படி நாங்கள் நம்புறது? அதுதான் சொன்னேன், என்னோட அண்ணன் பையன் தான் அவன். அதாவது வந்து எங்கள் அப்பா பார்த்த தாத்தா இருக்காங்கல்ல, அவர் அவங்க அப்பா பார்த்த தாத்தா இருக்கார்ல, புனையாவத்தியர்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா. இப்போ எங்கள் குடும்பத்தை சின்னமனூரில் கேட்டிங்கன்னா ராம வீட்டாளுகனாத்தான் தெரியும், ராமன் வீட்டாளுகனாத்தான் தெரியும். இப்போ அவங்க ஊரில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கலையரசன் கேட்டால் யாருக்குமே தெரியாது. ஆ சரி, ஓகேவா, புனையாவாத்தியார் அப்படின்னு சொன்னா தான் தெரியும். அதுதான் எங்களுக்கு அடமொழி, குடும்ப பெயர் மாதிரி எங்களுக்கு அதுதான் அடமொழி. புனையாவாத்தியார் பேரன் அப்படின்னா தான் கலையரசன் யாரும் தெரியும். கலையரசன் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஊருக்குள்ளே எத்தனையோ கலையரசன் இருப்பாங்க, காமிக்கவங்க காமிக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவர் இங்கே இல்லை, இல்லை இந்த ஏரியாவில் இல்லை, அவர் எப்போயாச்சும் வருவார். இந்த நாங்கள் சொன்னோம்ல வைகாசி திருவிழா கும்பிடுவோம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அப்போ வருவார். வரணும்னா அவருக்கு மைண்டு செட் ஆச்சுன்னா வருவார், இல்லைன்னா வரமாட்டார். வருவார், சாமி கும்பிடுவார், அப்படியே போயிடுவார், அவ்வளோதான். அதுக்கு இடையில வந்து அவர் ஊருக்குலாம் வரமாட்டார், அவர் வெளியில தான். ஏன்னா அந்த பண்பாட்டு கலையை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் அவன் செட்டில் ஆகிட்டான். செட்டில் ஆகிட்டான் அப்படின்னா எங்களோட டச்செல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு என்கேஜ் ஒரு சின்ன ஒரு எமர்ஜென்சின்னு ஃபோன் அடித்தா கூட எடுக்க மாட்டான். அப்படியா? எடுக்க மாட்டான். இப்போ அவரை பற்றி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் வளர்ந்து வராரு, வளர்ந்து வரும்போது சொந்தக்காரங்களுடைய பொறாமையாக இது பார்க்கப்படுதா? ஏன்னா சொந்தக்காரங்க வந்து வளர்ந்து வரான், அவனுக்கு சொந்தமாக காரு பங்களான்னு இருக்குது, ஃபேம் இருக்குது, எல்லா இடத்துலையும் கலையரசன் யாருன்னு தெரியுது. ஸோ அந்த பொறாமையின் காரணமாக இல்லை அவன் சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு பேசுகிறீங்களா? இல்லை, இது வந்து பொறாமைன்னு சொல்ல முடியாது, இது வந்து மக்களோட கருத்து தான். திடீர்னு ஒருத்தர் வந்து சாமி ஆக முடியாது. இப்போ சார் நீங்கள் இருக்கீங்க, சார் நீங்கள் இருக்கீங்கன்னா நெத்தி நிறையா விபூதி பூசிட்டு சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு காய் வேட்டி கட்டிட்டு இங்கனக்குள்ளே உட்காந்துட்டு நான் குறி சொல்கிறேன், அருள்வாக்கு சொல்கிறேன்னா
யாரா நம்புவாங்களா? ஏன்னா நீங்கள் இருந்த ட்ரெண்டிங் வேறு, இப்போ கலையரசன் இருந்த ட்ரெண்டிங் வேறு தானே, அவர் தார இது பறை தானே இது பண்ணிட்டு வந்தார். அப்போ திடீர்னு அகோரினா எப்படி ஏற்றுக்குவாங்க? மக்களோட கருத்து அதுதான். இப்போ என்னோடய கருத்துமே அதுதான். நான் அண்ணன் பையன்றதுக்காண்டி மறைச்செல்லாம் பேச மாட்டேன், சரியா? இது வந்து தப்பான ஒரு செயல். தப்பான ஒரு செயல் அப்படின்னா, அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், காளியை நான் நிர்வாணமாக பார்த்தேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்க முடியாத ஒரு ஒன்று. எந்த சாமியுமே வந்து நிர்வாணமாக பார்க்க முடியாது, நிர்வாணமாக காட்சி அளிக்கவும் மாட்டா. அது வந்து காளின்னு சொல்கிறாரு, காளியை எப்படி அவர் வந்து இது பண்ணுவார், நிர்வாணமாக எப்படி காட்சி அளிக்கும், அதை ஏற்றுக்க முடியுமா? மக்கள் ஏற்றுக்குவாங்களா? இப்போ நான் இருக்கேன், என்னோடய சாமி, நான் சாமியாடி, என்கிட்ட கூட்டு வந்து அவனை உட்கார வைங்க, நான் கேட்குற கேள்விக்கு அவன் வந்து கரெக்டாக பதில் சொல்லிட்டான், நான் உண்மையான அகோரி. என்ன கேட்பீங்க அப்படி? அப்படி என்ன கேட்பீங்க? நான் யாருன்னு கேட்பேன், என் மேலே ஒரு தெய்வம் இருக்குது. அப்போ அகோரினா அவனுக்கு தெரியணும்ல. இப்போ நான் வந்து சாமியாடினா, இப்போ நீங்கள் ஒரு சாமியாடி, ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நீங்கள் வந்து என்கிட்ட உட்கார இருக்கும் போதேவும் உங்கள்கிட்ட நீங்கள் உங்கள் மேலே என்ன சாமி இருக்குன்றதை நான் கரெக்டாக சொல்லிடுவேன். ஓகே, அப்போ ஃபேமிலி என்டையர் ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம், கடவுள், கோவில், சாமியாடி, இதை இதை பேஸ் பண்ணியே வளர்ந்துருக்கீங்களா? அவன் அப்படிலாம் வளரல. இல்லை இல்லை, உங்கள் ஃபேமிலியே சொல்கிறேன் உங்களுக்கு. எங்கள் அதாவது எங்கள் ஃபேமிலின்னு எப்படி சொன்னால், நாங்கள் பொன்னையா வாத்தியாரை தவிர அந்த குடும்பத்தை அவங்க வருவாங்க, சாமி கும்பிடுவாங்க. இது வந்து நாங்கள் பரம்பரையாக சாமி ஆடுறோம். எங்கள் தாத்தா ஆடினாங்க, அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா ஆடினாங்க, அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா ஆடினாங்க, எங்கள் தாத்தாவுக்கு அப்புறம் எங்கள் அப்பா ஆடினாங்க, எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் இப்போ அந்த சாமியை நான் கொண்டு செலுத்திட்டுருக்கேன். சாமியை நான் கொண்டு செலுத்திட்டுருக்கேன் அப்படின்னா, இவனை மாதிரி நான் ரோட்டில் உட்காந்துட்டு குறி சொல்கிறேன், நான் சடை போட்டிருக்கேன், நான் குறி சொல்கிறேன், நான் திங்கிறேன் அப்படின்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். அந்த வருஷ திருவிழா வருது பார்த்தீங்களா, இப்போ தான் நாங்கள் பேசுவோம், அதுக்கு இடையில நாங்கள் பேச மாட்டோம். சப்போஸ் நீங்கள் வந்து இடையில சாமி கும்பிட வந்தீங்கனாலும் கூட உங்களுக்கு தேங்காய் பழ பழம் அபிஷேகம் பண்ணி தான் கொடுப்பேமே தவிர திணீர் தான் கொடுப்போம், உங்களுக்கு அருள்வாக்கெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். இப்போ உங்களுடைய ரத்த வழி சொந்தம் தான் கலையரசன் அப்படின்னு இருக்கும்போது அவருக்கும் சடனாக வந்து இந்த அருள்வாக்கு கிடச்சிருக்கலாம், சடனாக அகோரியாக மாறி இருக்கலாமே. ஏன்னா உங்களுடைய ரத்த வழி தானே, நீங்களும் ஒரு சாமி. எங்களோட ரத்த வழி தான். அதாவது வந்து அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ நான் ஆடலை, அந்த சாமி நான் வந்து ஆடலை, அப்போ வந்து நான் வந்து கலையரசனுக்கு திணீர் வைக்கணும் அப்படின்னா தான் அந்த சாமி பேசும். ஓ, இங்கே திருநீர் வச்சா அது பாஸ் ஆகிடும், பாஸ் ஆகிடுவாங்க. இப்போ நான் என்னால் முடியலை, கொண்டு செலுத்த முடியலை அப்படின்ற போது, அப்பா என் அண்ணமையன் நீ கொண்டு செலுத்துறா கலை, இனிமேல் வந்து இது இது இப்படி தாண்டா, அவனுக்கு வந்து எல்லா விஷயமும் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம், சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னா நாங்கள் சொல்லவே தேவையில்லை, நாங்கள் விபூதி வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்போ ஆண்டபடிக்கே அவனுக்கு மாறிக்கிறோம். அப்படி வந்து தீச்ச யார்ட்டையுமே வாங்கலையே, அவன் திணீர் வாங்கலை, யார்ட்டையுமே எதுவுமே வாங்கலையே. ஓ, ஒரு லாஸ்ட் டைம் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தான், நான் வந்து ஒரு செத்த பாம்புக்கே உயிர் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் சாத்தியப்படாத ஒன்று. ஒரு பாம்பு செத்துருச்சு, 98 நாள் அந்த பாம்பு கூட நான் இருக்கிறேன் அப்படின்னா அது சாத்தியப்படுமா? சாத்தியப்படாது. அது யார் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. பேசணும். எல்லாமே வந்து மாந்திரிகம் தாந்திரிகம் தான், இல்லைன்னு சொல்லலை நான். அந்த மாந்திரிகம் தாந்திரிகம் படிக்கிறதுக்குன்னு ஒரு இது இருக்குது, சரியா? அவங்களுக்குன்னு ஒரு குரு இருக்காங்க. எங்கிட்ட இப்போ என்னை எடுத்துக்கோங்க, என்னோடய மாமா வந்து சிவனடியாராக இருக்காங்க. அந்த என்னோடய மாமாட்ட சிவனடியாராக இருக்கவங்ககிட்ட பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் இருக்காங்க சிவனடியார். ஏன் அவங்க வந்து சாமியாரா நான் உட்காந்து சொல்லலான்னு சொல்லி சொல்லலாம்ல? இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ நான் கலை மாதிரியேவும் நான் போய் என் கோயிலில் உட்காந்து உடம்பெல்லாம் ஊதி அள்ளி பூசிக்கிட்டு சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு ஒரு லங்கோடு மட்டும் கட்டிக்கிட்டு தெருவில் நடந்து போகிறேன், தெருவில் நடந்து போகிறேன், இவ்வளோ மாலை போட்டிருக்கேன், இவ்வளோ மாலை போட்டுட்டு நான் நடந்து போகிறேன், நடந்து போனால் ஊரில் என்ன பேசுவாங்க? சாமியார் போல அப்படின்னு பேசுவேன். அப்படி பேச மாட்டேன். பொதுவாக இப்படி தானே பார்த்துருக்கோம், அப்படி பேச மாட்டேன். பொதுவாக வந்து என்னை இப்படி பார்த்து பழகிட்டாங்களே, திடீர்னு நான் சாம்பளை பூசிட்டு போனால் என்ன நினைப்பான்? யாராவே லூசு பயலாக இருக்கேன், நேற்று வரைக்கும் நல்லா தானடா இருந்தா, பேண்ட் சட்டை போட்டு வேட்டி சட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு இப்போ என்னடா லங்கோடை கட்டிக்கிட்டு துணிரெல்லாம் அள்ளி பூசிட்டு போகிறான்னு சொல்லிட்டு பேச மாட்டானா? இப்போ அப்படி தான் வந்து கலையரசனை பார்க்குறாங்க. இவர் யார்கிட்ட போய் திணீர் வாங்கினாரு? இவர் அகோரின்னு சொல்கிறாரு. இவர் யார்கிட்ட போய் திணீர் வாங்கினாரு? இல்லை யார் இவருக்கு திணீர் வச்சா? இப்போது அகோரின்னு சொல்கிற, ரைட்டு ஓகே, காசிக்கு நான் போனேன்னு சொல்கிற, ரைட்டு ஓகே, சாப்பிட்டேன்னு சொல்கிற, அது எப்படி சாத்தியம்? ஒரு 6 வந்து இப்போது ஆக்சுவலாக பார்த்தா இவனுக்கு இப்போ தான் குழந்தையே பிறந்திருக்கு. இப்போ தான் குழந்தை பிறந்து 1 6 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு வருஷம் முழுவதும் அந்த குழந்தைக்கு 1 வரைக்கும் வந்து தீட்டு தானே, 14 வரைக்கும் வந்து தீட்டு தான். அதாவது கணக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சாமியாடிகளுக்கு பூசாரிக்கெல்லாம் 7 தான் கணக்கு சொல்லுவாங்க. பட் நாங்கள் அந்த 7 வந்து நாங்கள் அது இருக்க மாட்டோம், 31 இருப்போம். 31 நாங்கள் சாமியை பார்க்க மாட்டோம், அம்மனை பார்க்க மாட்டோம். ஏ வீட்டில் தீட்டுனாலும் நான் வரமாட்டேன், அவர் பூசாரி, அவர் வீட்டில் தீட்டுனாலும் அவர் வரமாட்டார். இதுதான் கணக்கு, எங்களோட கணக்கு. நான் இதை விட்டுவிட்டு நான் புள்ள பத்துட்டு சாமி புள்ள பத்துட்டு வந்து நான் அகோரியா உட்காந்துருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. எல்லாரும் அவங்க ஒய்ஃப் தான் சொல்றாங்க, ஒரு 45 வரைக்கும் அவங்க சாமியாரா இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையை பார்க்க போயிடும். அது எப்படி போக முடியும்? ஒரு அகோரின்றவன் எல்லாம் திறந்துட்டு நிர்வாணமா தான் அலையிறான், அவன் தான் அகோரி. உண்மையான அகோரினா அவர் ருத்ராட்சம் போட்டிருப்பான், அது எவ்வளவு கிலோ இருக்குன்னு தெரியாது, அவனோட கழுத்து எவ்வளவு சுமக்குதோ அவ்வளவு போட்டிருப்பான், ரோட்ல நடந்து தான் போவான். அவனுக்கு வந்து அந்த ஆன்மத்தன்மையே
இருக்காது, ஆன்மைத்தன்மையே ஆன்மத்தன்மையே இருக்காது. ஒரு அகோரின்றவனுக்கு வந்து அந்த ஆன்மத்தன்மையே இருக்காது சார். அப்படி இருக்க அப்படி இருக்க போய் தான் ரோட்ல நடந்து போறான் நிர்வாணமா? இல்லைன்னா ரோட்ல நிர்வாணம் நடக்க முடியுமா? நான் தண்ணி மேல நடப்பேன், காத்தெல்லாம் போவேன், எனக்கு என் உடம்புல 6 லிட்டர் ரத்தம் தான் இருக்கு, நான் சாமி வர்றும்போது 1 லிட்டர் ரத்தம் வந்துருது வெளியில, அப்படின்னா அதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? இன்னொன்னு, நான் செய்வனை வைப்பேன், ஏவல் வைப்பேன், பில்லிச்சூனியை வைப்பேன், நான் உன்னை கொன்னுடுவேன். இப்போ லாஸ்ட் டைம் ஒரு நான் ஒரு வீடியோ பார்த்தேன், உங்கள் கையை காமிச்சு சொல்கிறாரு, இப்படி உத்து பார்க்குறாரு, உத்து பார்த்துட்டு நீ 77 வயசில் நீ செத்து போயிடுவ. அகோரின்றது எப்படி சார் கணிக்க முடியும் சொல்லுங்கள்? யாருமே கணிக்க முடியாது சார் மனிதனோட சாவை. 7 வயசுலேயே அவருக்கு வந்து 3வது கண் திறந்து எப்படி சார் சாத்தியப்படும்? அது எப்படி சாத்தியப்படும்? 3வது கண்ணுன்ற நெற்றி கண் யாருக்கு ஓப்பன் ஆகும் சொல்லுங்கள்? அப்போ 7 வயசுலேருந்து குறி சொல்லிட்டு இருக்கானா? தேடாய் ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா, நான் இருக்கேன் அப்படின்னா என்னை பற்றி நீங்கள் முழுசாக கணிச்சிருவீங்க, அவனால கணிக்க முடியுமா? அதான் கணிச்சு சொல்றாருல்ல. எப்படி கணிக்கிறாரு? கை நீட்டினோன்னா 71 வயசுல செத்து போயிருவேன்னு சொல்றதா? இப்ப எனக்கு 45 வயசு ஆகுது, என்னை பத்தி நீ தப்பு தப்பா பேட்டி கொடுத்துட்ட, நீ செத்துருவ அப்படின்னு சொல்ல சொல்லுங்க. நான் செத்துட்டேன் அப்படின்னா உண்மையான அகோரி, அது ஏத்துக்கலாம். நீ என்னடா தவறு இருக்க? லே, நான் இவன் ஒரு ஃப்ராடு சார், இவன் இவன் என்ன தவறு இருக்கான்றீங்க? காலை மடிச்சு போட்டு இப்படி போட்டு உட்காந்தா தவுமா? லங்கோடு கட்டிக்கிட்டா அவர் அகோரியா? ஒரு அகோரி எப்படி இருப்பேன்? நான் டென்ஷன் ஆயிருவேன். அவனை பத்தி பேசவே எனக்கு மைண்ட் அப்படியே பயங்கரமா டிப்ரெஷன் ஆகுது. ஏன்னா எங்களை பூரா அசிங்கப்படுத்துறான் சார். நான் தெருவுக்குள்ள தலை காட்ட முடியல. எங்க குடும்பம்ன்றதுக்கு வந்து ஒரு இது இருக்கு. இந்த மாமாலாம் பைக்லேயே வந்து அவங்களுக்கு அவரெல்லாம் பைக்லேயே போக முடியல. என்ன உங்கள் அக்கா பையன் எப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க, மறிச்சு கேட்குறாங்க, எங்களை மறிச்சு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? இவன் இதை தேர்ந்தெடுக்காமல் பழைய கலையிலே இருந்திருந்தேனா இவனை யாருமே நாங்கள் பேச போகிறது கிடையாது. யாரோரோ பேசுகிறாங்க, கழிவு கழிவு ஊத்துறாரு. அப்போ அவனை திட்டும் போது எங்களுக்கு எப்படி இருக்குது? அகம் பிரம்மாஸ்மின்னு இவர் தண்ணியே ஒரு சாமியாக தானே பேசுகிறாரு, அதுக்காக தான் கேட்குறேன். தண்ணியே ஒரு சாமியாக இவர் ஆக்கிக்கிட்டாரு. இவர் சாமியாருன்னு சொல்லிட்டு யாரும் கொண்டாடலை. மண்டை ஓடு, இந்த 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு விற்கிற பாசி, அதைத்தானே தூக்கி கழுத்தில் போட்டிருக்கான். எந்த அகோரி வந்து இந்த மாதிரி கலர் கலராக பாசி போட்டிருக்கான் சொல்லுங்க? அது சும்மா ஒரு 1.5 ரூபாய் 2 ரூபாய்க்கு வாங்குற பாசி அது பூரா. அதை நானும் வாங்கி போட்டுக்கிறேன். நானும் வாங்கி போட்டுக்கிட்டு மேலே பூரா திணீரை பூசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நானும் அகோரின்னு சொல்கிறேன், நம்புவீங்களா நீங்கள்? ஒன்றும் இல்லை சார், அவன் அகோரின்னு சொல்கிறான்ல, என் முன்னாடி கூட்டிகிட்டு வாங்க, என்னோட கோயிலுக்கே வர சொல்லுங்க. இந்த சோவி இருக்கோ தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? ஆமாம், உருட்டுவாங்கல்ல, தெரியும் தெரியும். அதை நான் போடுறேன். 3 விழுந்தா என்ன, 6 விழுந்தா என்ன, 5 விழுந்தா என்ன, 2 விழுந்தா என்ன, 1 விழுந்தா என்ன, 12 விழுந்தா என்ன? ஓப்பன் சேலஞ்சா? ஓப்பன் சேலஞ்ச் சொல்கிறேன் நான். இதுக்கு மட்டும் என் அண்ணன் பையன், என் அண்ணன் பையன் தான் அவன், இதுக்கு மட்டும் அவனுக்கு பதில் சொல்லட்டும். நான் உண்மையான அகோரின்னு அவனுக்கு நாங்கள் கோயிலே கட்டுறோம். அதாவது சோழியில் உள்ள அந்த நம்பருக்கு என்ன அர்த்தம்ன்றது, என்ன அர்த்தம், இதனால என்ன நடக்க போகுது அப்படின்றத அவன் சொல்லணும். சொல்லிட்டேனா நான் ஒத்துக்கிறேன். ஒரு அகோரியாக ஒருத்தர் போகிறாரு அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ப்ராசஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு அகோரியாக போகிறவங்க ஃபஸ்ட்டு ஒரு குருவை தேர்ந்தெடுக்கணும், அவருக்கு பணிவிட செய்யணும், அவர்கிட்டருந்து நம்ம சில விஷயங்கள் கற்றுக்கிறணும். கற்றுக்கிட்டு அவர் தீச்சை கொடுத்தாதான் நம்ம வந்து அகோரியாக மாற முடியும். அகோரியாக மாறுறது இருக்கட்டும், ஒரு 5 வருஷமோ ஒரு 6 வருஷமோ அவருக்கு தொண்டு செய்கிறோம். அப்போ ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தொண்டு செய்கிறோம், ஒரு 10 வருஷம் தொண்டு செய்கிறோம் அப்படின்னா தான் முடி வந்து நிறையா வளரும். இப்போ நேற்று வரைக்கும் முடி இல்லாமல் இருந்து கொட்டடிச்சுட்டு இன்னைக்கு வந்துட்டு முடி இருக்குது அப்படின்னா எப்படி நம்புவாங்க? அது எப்படி அகோரியாக மாற முடியும்? அப்போ அந்த முடி கூட ஃபேக்குன்றது, அது ஃபேக்கு தான், தவறு முடி தான் வச்சுருக்கான். எந்த உலகத்தில் சார் முடியில் முளைப்பாரி போட்டாங்க? இதெல்லாம் நம்பிக்கைக்குரியதா? பேசணுண்ணே. இப்போ கலையரசன் இந்த மாதிரி அகோரி தன்னுடைய, ஏன்னா அவர் அகோரி அகோரின்னு சொல்லாதீங்க, நீங்க அவரு சொல்றது சொல்றேன், அவனை சொல்லாதீங்க, கலையரசன்னே சொல்லுங்க. அகோரின்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன் நான். அவனை அகோரின்னே சொல்லாதீங்க, அவனை அகோரினே தயவு செய்ய சொல்லாதீங்க. அப்ப என்ன சொல்லுங்க, அகோரின்னு சொல்லுங்க. நான் சட்டையை கழட்டு போட்டுறேன், இந்த மடத்துல திண்ணீர் அள்ளி பூசிட்டு வந்துடுறேன், துண்டை கட்டிட்டு உட்காடுறேன், என்ன அப்போ நீங்கள் அகோரின் சொல்லுங்கள். அகோரி வந்து நிர்வாணம் தானே இருக்கணும். நான் இந்த கோயிலில் போய் ஊதி அள்ளி பூசிட்டு வரேன், வந்து உங்கள் முன்னாடி உட்காந்து நான் பேட்டி கொடுக்குறேன், நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அகோரின்னு சொல்லாதீங்க சார். ஒரு ஃப்ராடுகார பையில போயிட்டு நீங்கள் அகோரி அகோரின்னு வளர்த்து விட்றீங்க. அவன் ஃப்ராடு தான். எங்கள் அண்ணன் மகனாக இருந்தாலும் அவன் ஃப்ராடு தான். பாம்பே போனேன், என்னை ஒரு பிச்சைக்காரன் வந்து நிர்வாணமாக வந்து நின்றுந்தான், நான் பக்கத்தில் உட்காரதுக்கே அச்சப்பட்டேன், என்ன அடிச்சிட்டான். ஃப்ளைட்டில் எவனா முண்டமாக போவானா? முதல்ல ஏற்றுவானா? ஏர்போர்ட்டுக்குள்ளே விடுவானா? அகோரினா என்ன, அவன் நடைப்பயணமாக போகிறவன் தான், காரில் கூட போவானா? நான் எலும்பை கடிச்சு திங்கிறேன் அப்படின்னு சொல்கிறான், அது சாத்தியப்படுமா? இல்லை, நீ எப்படா சாப்பிட முடியும்? ஆ, ஏய், அதுக்கிட்ட போனால் நீ செத்துருவீடா? அவங்களுக்கு வந்து அந்த இது தெரியாது சார், அந்த பூத உடலோட வாடையெல்லாம் தெரியாது. நீ போய் எடுத்து உட்காந்து நீ செத்து போயிருவியே. எந்த அகோரி பேப்பரில் வச்சு எலும்பு திங்கிறான் சொல்லுங்கள்? அது பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அவர். எப்படி சின்ன சின்ன எலும்போவா? அவருக்கு தேவைப்பட்டிருக்கு, அப்பப்போ பசிக்குன்னு எடுத்துகிட்டு வந்திருப்பார். அது முருக்கா கூட இருக்கலாம்ல பசிக்கு.
நான் உக்காந்துக்கிட்டு பேப்பரில் வச்சுக்கிட்டு இப்படி இப்படி எடுத்து இப்படி சாதுவோ சாதாரணமாக சாப்பிட்றதா இருந்தால் எலும்பு அவ்வளோ சீக்கிரம் நறுக்கு நறுக்குன்னு கடிச்சு சாப்பிட முடியுமா? இது என்ன வெள்ளரிக்காயா நறுக்கு நறுக்குன்னு கடிச்சு சாப்பிட்றதுக்கு? எலும்புனே நான் என்ன சொல்கிறேன், உனக்கு பிழைக்க வழி இல்லைன்னா பிழைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது. அது வந்து சாமி விஷயத்தில் விளாடாதன்னு தான் சொல்கிறேன். நான் சிஎம் ஆக்கிடுவேன் அப்படிங்கிறான், இவர் தோத்துருவார் அப்படிங்கிறான். அப்போ இப்போலாம் அப்பெல்லாம் கேட்டாங்கன்னா அடிக்க தானே செய்வாங்க. இவங்ககிட்ட கேட்டா இவங்க வந்து யாருன்னா வந்து குறி கேட்டாங்களா? சிவன் வந்து இவங்க கூட பேசுகிறாரு, தோளில் கை போட்டு உட்காந்து பேசினாருன்னா சிவன் இவர் என்ன பங்காளியா? இல்லை சிவன் இவனும் மறுச்சனம் ஆகணும் தோளில் கை போட்டு உட்காந்து பேசுறதுக்கு? இது எப்படி சாத்தியப்படும்? ஊர் மக்கள் ஏற்றுக்குவாங்களா நான் சிவன் கூட பேசினேன், நான் சிவன் கூட பேசினேன்பா அப்படின்னு ஏற்றுக்குவாங்களா? சின்ன பிள்ளை கூட காரி துப்பிட்டு போகிறோம், போடா முட்டா பயில அப்படி. அப்போ அதை அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். இந்த மாதிரி கலையரசனுடைய தாத்தா நீங்கன்னு சொன்னாங்க இவங்க, இது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கா தாத்தா? இந்த மாதிரி அவர் மாறி இருக்காரு அகோரி அப்படின்னு சொல்லி அவர் வெளியில் பேசுகிறாரு இல்லையா? இதை மரியாதை இழந்து போச்சுருங்க. அது கட்சியெல்லாம் இருக்கிற எனக்கு நல்லதுங்க, எனக்கு அவங்க சம்மந்தமே கிடையாது. அவங்க ஃபேமிலி அவங்க சம்பாதிக்கணும் நோக்கத்தில் போனானா அல்லது மக்களுக்கு அவன் சேவை செய்யறான் போனானா ரெண்டா செய்யற நமக்கு என்ன அது நம்ம சொல்ல கேட்கல இல்லை, ஆரம்ப காலத்துக்கு கேட்கல இல்லை. படிக்க வச்சு சின்ன பிள்ளை இருக்கும்போது அதோட சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பூரா எல்லாருமே லைன்ல இருக்கும் பூரா இந்த மாதிரி பேனை பாருங்க இந்த மாதிரிலாம் அனுப்புறா அப்படிங்க கஷ்டமா இருக்குன்னு இப்படி நல்லா இருந்தவரு ஏன் இப்படி போயிட்டான்னு கேட்கும்போது நமக்கு அதனால என்னன்னு கேட்டு நான் சிம்மை மாற்ற போறேன், இதுல ஏதாவது பட்டன் செலுக்கு போக போறேன். ஓ அந்த வீடியோலாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குண்ணா? வந்துகிட்டே இருக்கு. இப்போ நீங்க அனுப்புறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அனுப்புறீங்க, நிறைய பேர் பேட்டி கொடுக்குறாங்கன்னு யாரும் அது பேட்டி கொடுக்குறது அவங்க லைஃபுக்கு அவங்க அவங்க இருந்தேன்னா இறந்தேன்னா ரெண்டு ஒன்றுதான். ஆனால் இப்போ அவர் பேசும்போது நெற்றி கண் திறந்துது, மூணாவது கண் திறந்து போய் அவங்க ஏழை வயசு யாருக்காவது நெற்றி கண் இவன் நான் போய் திருவள்ளுவர் படம் பார்த்தவனா நெற்றி கண் எப்படிங்க ஏழு வயசில் திறக்கவனுக்கு? இதெல்லாம் தேவையா தேவையில்லாத வாக்கையில விடக்கூடாது மக்கள் மத்தியில் விட்டானே விஜயகாந்தி சாவு எனக்கு தெரியும்ன்றியா, எனக்கு லிஸ்ட் இன்னும் நிறைய இருக்குன்றியா, இதெல்லாம் நம்பக்கூடிய விஷயமா? இந்த காலத்துல காளி தெரியும் மாறி தெரியும், மாறி தான் பொண்ணு புள்ளைய குடிச்சு சந்திர மாதிரி தான் புள்ள குடிச்சு சந்திர மாதிரி புள்ள குடிச்சு ஐயா அவன் பேச நிறைய பேசலாம், அவனை பற்றி பேசாதீங்க. குடும்பத்துக்கு வந்து இது வந்து ஒரு இழுக்கு மாதிரி இருக்கு அப்படின்றதுமே எல்லாத்துக்குமே ஒரு இதுதான். இப்போ பஸ்ஸில் கூட எங்களால் போக முடியல. இப்போ நீங்கள் வரும்போது நாங்கள் ஒரு டிக்கெட்டில் உட்காந்துருந்தோம்ல, அப்போ தான் அவர் கூட அந்த வீடியோ காமிச்சிட்டு சிரிக்கிறாரு எங்களை பார்த்து. அது ஏன் அந்த மாதிரி பண்ணுற, ஏன் எங்களுக்கெல்லாம் ஒரு இழுக்கு சொல்லி ஏற்படுத்துகிற அப்படின்னு தானே இப்போ நான் உங்களை கூப்பிட்டு வந்து பேட்டி கொடுத்துட்டு. நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்தீங்க, ரொம்ப நன்றிங்க சார். கலக்கலான ஹாஸ்பிடல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். சென்னை கார்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க, MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க, பேசிக்கலாம் 7825 806 806.